நம்ம வாழக்கூடிய உலகத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய நாட்டினுடைய பெயர் என்ன அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு கூகுளில் அதிகமான நபர்களால் தேடப்படக்கூடிய ஒரு கேள்வியாக மாறிப்போய் நிற்கிது. இதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் காத்திருந்தது. இடையில நடந்த ப்ராஜெக்ட்ஸ் அதை எல்லாத்தையும் வச்சு ஒட்டு மொத்தமாக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதில் ரஷ்யா தான் ஒட்டுமொத்த உலகத்திற்குமான தலைமை ஏற்கக்கூடியதில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு உங்கள் முன்னாடி சப்மிட் பண்ணுறோம். இது எதற்காக என்ன ஏது அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் தான் இந்த வீடியோ முழுவதும் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உலகத்தையே அசைச்சு பார்க்கக்கூடிய அளவில் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலே அமெரிக்கா தான் உலகத்தையே ஆட்சி பண்ணுது, நாட்டாமா அவங்க தான் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அமெரிக்காவினுடைய கண்டிஷன் அப்படிங்கிறது வேறு மாதிரி மாறிப்போயிருக்கு. சவுதி அரேபியா அவங்க வச்சிருக்கக்கூடிய ட்விஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து அவங்களுடைய போடப்பட்ட ஒப்பந்தம் எல்லாமே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. பெட்ரோல் டாலர் உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்காவினுடைய டாலரும் வடிசையாக படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே போகும், இனிமேல் அமெரிக்காவினுடைய ஆட்டம் உலகத்தில் செல்லாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது உலகத்தை ஆளக்கூடிய அடுத்த வல்லரசு நாடு எது அப்படிங்கிற பட்டியலில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 3 நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று வடகொரியா, 2வது சைனா, 3வது ரஷ்யா. இந்த 3மே கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள். இந்த 3லையும் இருக்கக்கூடிய ஒற்றுமை இது ஒன்று தான். ஆனால் மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வடகொரியாவை பற்றி பார்த்துடலாம். வடகொரியாவை பொறுத்தளவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அது வடகொரியாவில் திரையிடப்படாது. வடகொரிய மக்கள்லாம் ரொம்ப ஏழைகள் தான். அமெரிக்காவினுடைய டாலரை கனெக்ட் பண்ணும்போது ஒரு மாதம் முழுவதும் வேலை பார்த்தாங்கன்னா கூட $4 கூட ஏழைகளால் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவில் கோர் அப்படிம்பாங்க. அவங்க தான் வந்து அந்த வடகொரிய அதிபருக்கு இணையாக அந்த நாட்டில் வளம் வரக்கூடிய சாதி ரிலேட்டடான பியூரிங். 2வது வேவரிங் அப்படிம்பாங்க. 3வது இவங்க அடிமையாக பயன்படுத்தக்கூடிய நபர்களுடைய பேருக்கு பேர் ஹோஸ்டைல் அப்படிம்பாங்க. இவங்களை எப்படினாலும் இவங்க பயன்படுத்துவாங்க. இப்படி வடகொரியாவில் இருக்கக்கூடிய மக்களையே 3 விதமான சாதி ரீதியான பாகுபாடு கொண்டு பிரிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, வடகொரியாவில் நீங்கள் வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, கார் வாங்குறதாக இருந்தாலும் சரி, இதில் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு எளிமையான எதுவும் செஞ்சிட முடியாது. குறிப்பாக வந்து நீங்கள் அந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா கூட அது போகிறதுக்கு வடகொரிய அரசு அவ்வளவு எளிதாக சம்மதிச்சிடாது. ஸோ நீ ஒரு நாட்டை விட்டு தப்பிச்சு போயிடுவ அப்படிங்கிற பயம் அங்கே ஆளக்கூடிய கிம்முக்கு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காரணங்கள்னாலேயே வந்து வடகொரிய சேர்ந்த மக்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறதையே விரும்ப மாட்டாங்க. போனாலும் அவங்க அந்த நாட்டில் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட நிலை தான் வடகொரியாவில் இருக்குது. 2வது, சமீபத்தில் நடந்த நிகழ்வை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். தென்கொரியாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து நல்லா பாப் பாடல்கள்லாம் பாடியிருந்தாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அந்த பீப்புளுடைய பாடலை வந்து கேட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு வரக்கூடிய இளைஞர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி உலகம் அறிய வேண்டிய செய்தி. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு வடகொரியாவை சேர்ந்த நபர் வந்து தென்கொரியாவை சேர்ந்த நபர்களால் ஒரு பாட்டு பாடப்பட்டிருக்கு, அதை கேட்டார் அப்படிங்கிறதுக்காகவே கொலை செஞ்சுருக்காரு கிம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அரசை விமர்சித்தோ அரசினுடைய பெயர் தாங்கிய கிம்மினுடைய பெயரை கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு வைக்கவே கூடாது அப்படிங்கிறது தான். நாடை விட்டு நாடு தப்பிச்சு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள்லாம் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை தான். எல்லைகள் எல்லாமே வந்து ரொம்ப சேஃபான ஒரு செக்யூர்டான ஒரு பிளேஸ் தான். வடகொரியாவினுடைய இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீனா இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய எல்லைப்பகுதிகள் இருக்குங்கிறதுனால வடகொரியா ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஸோ ஆயுதங்கள் தயாரித்து அதை செயற்கைக்கோளாக விண்வெளிக்கு விடக்கூடிய வேலைகளை மட்டுமே வடகொரியா பெரிய அளவில் சாதனையாக கருதிக்கிட்டு இருக்கு. செயற்கைக்கோள் செய்கிறாங்க, அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை பிச்சை எடுக்க வைக்கிறாங்கங்கிறது தான் வடகொரியாவினுடைய தற்போதைய நிலை. இன்னொரு புறம் வந்து என்னென்னா பெண்களை ரொம்ப கேவலமாக நடத்துவாங்கங்கிறதுலாம் வந்து நெட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வரும். இதெல்லாம் கடந்து சைனாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நாடு. ரோஹிங்கா முஸ்லீம்கள்லாம் அதிகமான அளவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே இருக்காங்க. குறிப்பாக மசூதிகள்லாம் அதிகமான அளவில் சைனாவில் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. சைனாவை பொறுத்தளவில் பெரிய பெரிய அணைகள் வந்து உலகத்திலேயே அதிகமான அளவில் அணைகள் இருக்கக்கூடிய நாடு சைனா தான். அது மட்டும் கிடையாது, சைனா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா
விண்வெளியில் பெரிய அளவிலான சாதனைகள் படைச்சிது. மூனில் கொண்டு போய் தன்னுடைய செயற்கைக்கோளை வந்து நிப்பாட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, அங்கிருந்து நிலவில் இருந்து மண் எடுத்துகிட்டு வந்த முதல் நாடு அப்படிங்கிற சாதனை படைச்சிது. அது இன்றைக்கி மீடியாக்களால் இருட்டடிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்குது. அவ்வளவு பெரிய பொட்டி நிறையா வந்து அவங்க மண் துகள்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வெறுமன மண் துகள்களா, தாது பொருட்களா, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த சீனா ஆய்வு பண்ணி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்பலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லூனாரை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. விண்வெளியிலையும் சைனா சாதனைகள் படிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சைனாவினுடைய அதிபர் இந்தியாவோடு நெருக்கம் காட்டுகிறார். ஆனால் எல்லைகளோட பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியாவோடு இருக்கிறதுனால இந்தியாவை இந்த வல்லரசு பட்டியலில் சேர்க்க முடியாத ஒரு நிலை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஆளக்கூடிய அரசு அப்படிங்கிறது இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுக்கான தகுதியுடைய அரசா அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்விகள் இருக்குது. இப்போது ரஷ்யாவை பற்றி பார்க்கலாம். ரஷ்யாவினுடைய இந்த செர்பியா 2 அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக பேசும் பொருளாக மாறியிருக்கு. ஏன் இந்த செர்பியா 2 பற்றிய ப்ராஜெக்ட் வந்து பேசும் பொருளாக மாறியிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் 2021-22 இந்த கொரோனா காலகட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு பொருளாதார தடையை வந்து ரஷ்யா வந்து சந்திச்சிச்சு. காரணம் என்னென்னா, உக்ரைனோடு அவங்க செஞ்ச போர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மேற்கத்திய நாடுகள் எல்லாமே வந்து ரஷ்யாவிடத்துலேருந்து ஆயுதங்கள் வாங்கிறதுக்கும், அது மட்டுமல்ல அவங்கள்ட்டருந்து ஆயில் கேஸ் உள்ளிட்ட எரிபொருட்கள், இயற்கை எரிபொருட்களை வாங்கிறதுக்கும் அவங்க மேற்கத்திய நாடுகள் மறுத்தாங்க. அதுக்கு காரணம் அமெரிக்கா விதித்த பொருளாதார தடை. இதன் காரணமாக நேட்டோ நாடுகளில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய 32 நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக களமிறங்கியது. இன்னமும் பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனுடைய அந்த ஸ்டோம், அவங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே பெரிய அளவில் நார்த் ஸ்ட்ரீம், அது ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே அமெரிக்கா தான். ஜெர்மன் வந்து ரஷ்யாவோடு கொண்டு இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து கேன்சல் பண்ணிக்கிச்சு, நார்த் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்டு. இதனால் ரஷ்யாவினுடைய கேஸும் சரி, ஆயிலும் சரி, வெளியில் வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடியாமல் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் படுத்துச்சு. இதனால் தற்சார்பு பொருளாதாரத்தை புட்டின் வந்து ஊக்குவிச்சார். அதனால் மக்கள் வந்து இன்றைக்கி தற்சார்பு பொருளாதாரம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத உணர்ந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து வந்து ரஷ்யாவை ஏன் வந்து உலகின் தலைசிறந்த நாடு, தலைமை ஏற்பதற்கு சிறந்த நாடு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த செர்பியா 2 தான். இந்த செர்பியா 2 ப்ராஜெக்ட் மூலியமாக டைரெக்டாக வந்து மங்கோலியாவுக்கு மூலியமாக வந்து சைனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பைப்லைன் ஒன்று போகுது. இந்த பைப்லைனால் நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் வந்து இதனால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இவ்வளவு பெரிய வர்த்தகம் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இந்தியாவும் அதில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் தான். இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கச்சா எண்ணெய் குறைந்த விலையில் கிடைக்கும், அதுவும் நம்முடைய இந்திய ரூபாயிலேயே அவங்களோட நம்ம வந்து இம்போர்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டீலிங் வந்து இப்போ வச்சுருக்காங்க. ஸோ நாணயம் அப்படிங்கிறது அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய பயன்படுத்தக்கூடிய ரூபாயின் மதிப்பில் மணியின் அடிப்படையில் அவங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய கேட் ஓப்பனை வந்து பிரிக்ஸ் அப்படிங்கிற நம்முடைய அந்த கூட்டமைப்பும் ரெடி பண்ணியிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி ரஷ்யா வந்து ஒரு புதிய கூட்டமைப்பை வந்து நேட்டோவுக்கு எதிராக உருவாக்கியிருக்கு. அந்த கூட்டமைப்பினுடைய பேர் தான் இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரியேட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிஎஸ்டிஓ. இந்த சிஎஸ்டிஓவில் மொத்தம் ஏற்கனவே வந்து 5 நாடுகள் இருக்குது. எல்லாமே கான் 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 அப்படின்னு முடியும். ஒன்று பெலாரஸ், இன்னொன்று கஜகஸ்தான், இன்னொன்று தஜிகிஸ்தான், அதுக்கு பிறகு கிர்கிஸ்தான், அதுக்கு பிறகு அர்மீனியா உள்ளிட்ட நாடுகள். இந்த நாடுகள் எல்லாமே பெலாரஸ், ஏற்கனவே பெலாரஸினுடைய அதிபர் உங்களுக்கு தெரியும் அலெக்சாண்டர். அவர் முக்கியமாக வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர். அப்படிப்பட்ட நபர் வந்து எப்பயுமே ரஷ்யாவை விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ ரஷ்யா வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு மட்டும்தான் வந்து ரஷ்யா எதிரியை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடும் அவங்க நட்புறவோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஆயுத பரிமாற்றம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வடகொரிய அதிபர் கிம்மோட நேரடியாக போய் அவர் போய் பேசிட்டாரு. அதுக்கு முன்னாடியே வந்து கிம் வந்து ரஷ்யாவுக்கு ட்ரெயின்லேயே பயணம் பண்ணி வந்ததையும் நீங்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. இப்போது ரஷ்ய அதிபர் வந்து புடின் வந்து அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய காரை பற்றிய பேச்சுக்கள் இன்றைக்கி பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அது இந்தியா, இத்தாலி, துருக்கி உள்ளிட்ட நாடுகள், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுடைய உதிரி பாகங்களால் தயாரிக்கப்பட்ட கார் அப்படிங்கிறாங்க. இந்த காரை தான் வந்து ரஷ்ய அதிபர் புடின் தன்னுடைய அன்பளிப்பாக கிம்முக்கு கொடுத்துருக்காரு. நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே குறிப்பிட்டேன், தென்கொரியா உள்ள பாடப்பட்ட ஒரு பாடலை வடகொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கேட்டாருங்கிறதுக்காகவே அவரை கொலை செஞ்சுருக்காங்க வடகொரியாவில் இருக்கக்கூடிய கிம் அதிபர்.
அப்போது தென்கொரிய உதிரி பாகங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அதில் பயனப்பட்ட கிம்மும் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வாரா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே எழுது. ரெண்டாவது, வடகொரியாவில் தற்கொலை அப்படிங்கிறது அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். அப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லை, அடுத்த ஒரு 3 ஜென்ரேஷன் வந்து அரசு வந்து பெரிய அளவில் தண்டிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ கிம்மே வந்து விதிமுறைகளை மீறிவிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் கடந்து வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, உலகத்தினுடைய நாட்டாமையாக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் தான் அடுத்து இருக்க போகிறார். அதுக்கு உதாரணம் தான் இந்த சைபீரியா 2 அப்படிங்கிற அந்த விஷயம். சைபீரியா 2 ப்ராஜெக்ட் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அது ரஷ்யாவுக்கு பெரிய அளவிலான உலக அளவிலான அங்கீகாரத்தை மீட்டு கொடுக்கும். அதே நேரத்தில் அமெரிக்காவில் நிலவக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது புட்டினுக்கு சாதகமாக இருக்குது. அமெரிக்காவில் பைடன் அண்ட் ட்ரம்ப்புக்கு இடையிலான நேரடி விவாதத்தின் போதும் கூட பைடன் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஸ்டன்னாய் நின்றார், ட்ரம்ப்பு கேட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லலை, ஒரு சிலை போல நின்றார். வயதாகிவிட்டது, 81 வயதை கடந்தனவர் எப்படி சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் ட்ரம்ப்பு. ட்ரம்ப்பும் சிறந்தவரா அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப்பால் பெரிய அளவில் நாட்டை வந்து கட்டுக்கோப்பாக வழிநடத்த முடியாது அப்படிங்கிறது தெரியும். வாரி வாரி வழங்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாத்தையும் சரிவர நிறைவேற்றுவாரா ட்ரம்ப் அப்படின்னு தெரியாது. ஏன் அப்படின்னா அவர் இன்றைக்கி ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்க மக்களே நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அமெரிக்காவில் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு தலைவர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் தான் இப்போது வேர்ல்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேர்ல்டு லீடராக மாறிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.